ஆண்டவருடைய திருவசனம் நமக்கு ஞானப்பாலாக இருந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, எங்களுக்கு கர்த்தர் ஒரு பேத்தியை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். அவள் பெயர் டியா அபிகேல். டியா பிறந்தபோது நான் சற்று கலங்கி போனேன், யோசித்து கொண்டிருந்தேன். ஷீ லுக் ஸோ ஸ்மால், இத்துணூண்டு இருக்காளே என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்த காலம் உண்டு. ஆனால் கர்த்தர் அருமையாக பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பாலூட்டி அவளுக்கு வேண்டிய ஊட்ட சக்தியை கொடுத்து இன்றைக்கு அவள் ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு மகளாக, ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கின்றதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்த மாதத்திலே அவள் ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றாள். இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது அவளுக்கு பல் வளர ஆரம்பித்து விட்டது. அந்த பல் வளர்ற அந்த ஸ்டேஜில் இருக்கிறபடினாலே எதை எடுத்தாலும் கொஞ்சம் கடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வாயில் வச்சு கடிக்க பழகி கொண்டு இருக்கின்றாள். இந்த ஸ்டேஜில் கவனமாக இருக்கின்றார்கள். ஏதாவது தவறானதை எடுத்து அவள் கடித்து உண்டு விட்டால் அவளுக்கு உடல் நலம் குறைவாகிடுமே என்று சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி அழகாய் குழந்தையை வளர்ப்பது போல நல்ல பால் குடிக்கணும், பால் குடிச்சா நல்ல வளர்ச்சி வரும் அப்படின்னு நாம் சொல்றது போல வசனம் நமக்கு கற்பித்து கொடுக்கின்ற ஒரு காட்சி, தேவனுடைய வார்த்தை சுவையாக இருக்கின்ற ஞான பாலாக திருவசனம் இருக்கின்றது. அதை பருகும் பொழுதெல்லாம் நாம் வளரும்படி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நாமும் திருவசனத்தை உட்கொண்டு ஞானமாய் வளரும்படி, ஆரோக்கியமாய் இருக்கும்படி, பலனடையும்படி, வல்லமையாய் செயல்படும்படி நல்ல ஓட்டத்தை ஓட திருவசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். திருவசனத்தை தினமும் பருக வேண்டும். ஞானப்பாலாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வசனத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நான் ஒருவேளை பலவீனத்தோடு காணப்படுகின்றேனா, சோர்வடைந்து காணப்படுகின்றேனா, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் திருவசனமாகிய ஞானப்பாலை பருகி வளர ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய திருவசனம் நமக்கு ஞானப்பாலாக இருந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு சத்தியத்தோடு கூட ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் பலவீனத்தோடு இருக்கின்றோம், சோர்வடைந்து காணப்படுகின்றோம். ஒருவேளை இந்த ஞானப்பாலாகிய திருவசனத்தை நாங்கள் உட்கொள்ளாமல் இருக்கும் தருவாயிலே கர்த்தாவே, அப்படி காணப்படக்கூடும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை மன்னியும். இந்த திருவசனத்தை நாங்கள் பருக ஆண்டவரே எங்களுக்கு அந்த மனதை தாரும். பருகி நாங்கள் வளர்ந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.